வணக்கம் நேர்களே. இன்றைய பத்திரிகையில் வெளியாகிய கேலி சித்திரங்களை பார்ப்போம். முதலாவதாக தினகரன் பத்திரிகையினை பார்ப்போமாக இருந்தால், அங்கே தபால் திணைக்கள ஊழியர்கள் அங்கே பணி பயிஷ்கரிப்பில் ஈடுபடுகின்றார்கள். இதனால் தபால் சேவைகள் அங்கே தடைப்பட்டிருப்பதாக அங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமை கூட்டத்தொடர் அங்கே ஆரம்பமாகி இருக்கின்றது. அங்கே மனித உரிமை கூட்டத்தொடருக்கு இலங்கையினுடைய வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள் எதுவிதம், அதாவது தேசிய நல்லிணக்கம் தொடர்பாக எதுவும் கொண்டு சொல்லாமல் வெறுங்கையுடன் அங்கே செல்கின்றார். அங்கே ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையாளர் அற்புதமான செயற்பாடு என அதனை அவரை வரவேற்பதாக அங்கே காணப்படுகின்றது. அங்கே மங்கள சமரவீரர்கள் ஒரு வெக்கத்துடன் தலையினை கோதியவாறு அங்கே காணப்படுகின்றார். அடுத்ததாக வீரேஸ்வரி பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அதுவும் தபால் ஊழியர்களுடைய பணி பயிஷ்கரிப்பியை காட்டப்படுகின்றது. அங்கே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்களுக்கு வேலை நிறுத்த போராட்டம் ஒரு தலையிடி கொடுப்பதாக அங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக தமிழ் மிரர் பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே அரசியல்வாதிகள் தம் மக்களுடைய வரிப்பணத்தில் வாகனம் செலுத்துவதாக அங்கே காணப்படுகின்றது. அங்கே வாகன வரி அதிகரிப்பும் மக்களுடைய வாழ்க்கை செலவு அதிகரிப்புமே அங்கே சித்தரிக்கின்றது. அடுத்ததாக திவ இன பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே வடக்கின் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் அங்கே ராணுவ முகாங்களை வெளியேற்ற முயற்சிக்கின்றார். வடக்கில் உள்ள ராணுவ முகாங்களை, அதற்கு அங்கே சலாவ ராணுவ முகாமின் குண்டுவெடிப்பு தீப்பற்றியது தொடர்பாக அதனை மையப்படுத்தி வடக்கிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது என அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் அங்கே மயிலிட்டியில் காணப்படும் ஆயுத கிடங்கினை அங்கே அகற்ற வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாக அங்கே காணப்படுகின்றது. அடுத்ததாக ரிவிர பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே அமைச்சர் ராஜித அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். இங்கே இருப்பவர்களில் 10% மனநோயாளிகளாக காணப்படுவதாக அங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதற்கு பொதுமகன் ஒருவர் அங்கே கேட்கின்றார், அங்கே பாராளுமன்றத்தில் எத்தனை பேர் இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் என கூறப்படுவதாக காணப்படுகின்றது. அடுத்ததாக ரிவிர பத்திரையில் மேலும் ஒரு கேலி சித்திரத்தை பார்ப்போமாக இருந்தால், அங்கே ரஞ்சன் ராமநாயக்கா அவர்கள் அங்கே மாத்திர சுனில் என குறிக்கப்பட்டுள்ளது. அவரை கோ கமிட்டியிடம் அங்கே சென்று மாட்டிவிட்டவராக அங்கே காணப்படுகின்றார். முன்னாள் அமைச்சர் மகிந்தானந்த அளுத்கம அவர்கள் அங்கு கோ கமிட்டியிடம் அங்கே கொண்டு செல்வதாக காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்ததாக அத பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே அமெரிக்கா மற்றும் ISI தீவிரவாத அமைப்புகள் அங்கே யுத்தம் என்ற மீனினை அவர்கள் தீனி போட்டு வளர்ப்பதாக அங்கே காணப்படுகின்றது. ஆனால் அங்கே சமாதானம் என்ற மீன் அங்கே வெளியில் இருப்பதாக அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. இறுதியாக மௌவிம பத்திரிகையினை எடுத்து பார்ப்போமாக இருந்தால், இதுவும் அங்கே ரஞ்சன் ராமநாயக்கா அவர்கள் ஒரு பொல்லுடன் காணப்படுகின்றார். அங்கே கோப் கமிட்டி விசாரணைக்கு வருமாக இருந்தால் அவர்களை தாக்கப் போவதாக அங்கே காட்டப்பட்டுள்ளது. இத்துடன் எமது கேலிச்சித்திர பார்வைகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை கேலிச்சித்திர பார்வைகளுடன் சந்திப்போம். நன்றி.